கணபதயே நமகா. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் வஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, தினபலன் நிகழ்ச்சியிலே இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2018 வெள்ளிக்கிழமைக்குரிய தின பலன்களை பார்க்கப் போகிறோம். இன்று ஆயில்ய நட்சத்திரம். இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, வள்ளலார் அவதார தினம். ராமலிங்க அடிகளார் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் வள்ளலாருடைய அவதார தினம். பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன் என்று பாடிய மகான். கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, தருளலே நிழல் கணிந்த கனியே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றின் விளைசுகமே, சுகத்தில் உரும்பயனே, ஆடையிலே என்னை மணந்த மணவாழா, புதுவில் ஆடுகின்ற நடத்தரசே, என் அலங்கள் அணிந்தருளே என்று ராமலிங்க அடிகளார் பாடியிருக்கிறார். ராமலிங்க அடிகளார் எந்த உயிரும் வந்து பசி பசி என்று துடிக்கக்கூடாது என்று கருதியவர், அணையா விளக்கு பற்றி பேசியவர், அந்த அற்புத மகானுடைய அவதார தினம். அவரை மனதாலே வணங்கி இன்றைய நிகழ்வை தொடங்குவோம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. ஓம் அஸ்மத்புஜாய வத்மகே தனுர்கஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாது. ஓம் கஜதுபஜாய வத்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாது. அன்பர்களே, ஒவ்வொரு நாள் தினபலனையும் தொடங்குகிற போது சில மந்திரங்களை சொல்லிவிட்டு தொடங்குகிறேன். தயவு செய்து அந்த மந்திரங்களை காது கொடுத்து கேளுங்கள், முடிந்தால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த மந்திரங்கள் தான் இந்த நாளிலே ஆதிக்கம் செய்யும் மந்திரங்கள். இந்த மந்திரங்களை நீங்கள் காது கொடுத்து கேட்டாலே இந்த நாள் இனிய நாளாக, முழுவதும் வெற்றியை தரும் நாளாக, உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அள்ளித்தரும் நாளாக அமையும். இனி இன்றைய கிரக நிலவரத்தை பார்ப்போமா? கடகத்தில் ராகு பகவான், கன்னியிலே சூரிய பகவான், துலாத்திலே சுக்கர பகவான், புதன் பகவான், விருச்சிகத்திலே குரு பகவான், தனுசுவிலே சனி பகவான், மகரத்திலே உச்ச செவ்வாய் ஞானகாரகன் கேது. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் என்பதனாலே கடக ராசியிலே சந்திர பகவான். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாமா? மேஷ ராசி அன்பர்களே, கலங்காத நெஞ்சுரம் கொண்ட உங்களுக்கு இப்பொழுது நெஞ்சத்தை கலக்குவது போல் 8ஆம் இடத்திலே குரு பகவான். பல அன்பர்கள் என்னிடம் ஜோதிட ஆலோசனை தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு கேட்கிறீர்கள், எங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான், என் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் பாதிச்சிருமா, என் வீட்டில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்கள் வந்து விடுமா, என் அன்பு குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வந்து விடுமா என்றெல்லாம் கவலைப்படுகிறீர்கள். அன்பர்களே, நீங்கள் ஆலங்குடியிலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலிலே அங்கு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக அனுக்கிரகம் புரியக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள். அவருக்கு 24 தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை செய்யும். இன்றைய கிரக நிலவரத்தை பார்க்கிற போது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திலே இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கார், குரு பகவான் 8ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் உங்களுக்கு சுகமான அனுபவங்களை தருவார். வியாபார பெருமக்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை பிஸ்னஸ்ல தருவார். உங்களுடைய பண விவகாரங்களில் மட்டும் பணத்தை புதையல் போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதிக செலவுகளை தவிருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஆகச் சிறந்த நாள். உங்களுடைய தன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்திலே இருக்கிறார். அவருடைய சாரம் பெற்ற சந்திரன் என்பதனாலே நல்ல தன வரவை தருவார்.
இப்போ நீங்கள் ஒரு பேங்கில் போய் கடன் கேட்டு நிற்பீங்க, பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதற்கு நல்ல கடன் உதவி கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். குருவுடைய பார்வை உங்கள் மீது பதிவதனாலே நல்ல தனலாபம், குழந்தைகள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, அவர்களுடைய கல்வி நிலை உயர்வு, வியாபார வளர்ச்சி என்று அற்புதமாக அமையக்கூடிய நாள். பெண்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி தரும் நாள். விளையாட்டு வீரர்கள் தலை சிறந்த வெற்றியை பெறும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, புன்னகை பூத்தது புதுவானில், பொன் எழில் பூத்தது புதுவானில். இப்பொழுது உங்கள் உதடுகளில் புன்னகை பூத்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். காரணம், உங்களுடைய தனஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் நல்ல தன பெருக்கை தரப்போகிறார். வேலை தேடக்கூடியவர்களுக்கு குரு பகவான் இன்றைக்கு நல்ல வேலை வாய்ப்பை தரப்போகிறார். புதன் பகவான் பஞ்சமத்திலே இருப்பதனாலே வியாபார பெருமக்களுக்கு வியாபாரத்திலே தலை சிறந்த வளர்ச்சி, பெண்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி என்று அமையக்கூடிய நாள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்திலே நல்ல பதவி உயர்வு, ஆண்களை பொறுத்தவரை சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள். பண பரிவர்த்தனைகளில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக செலவு செய்யாமல் இருக்க வேண்டிய நாள். மிதுன ராசி பெருமக்களுக்கு இது ஒரு பொன்னான நாள், மகிழ்ந்திருக்க வேண்டிய நாள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்கள் ஆறு மனமே ஆறு என்று வாழ வேண்டிய நாள். இந்த நாள் எப்படின்னா பொறுமை தேவைப்படக்கூடிய நாள். உங்க ராசியில சந்திர பகவான் சதா உழைப்பு, இந்த சந்திரனும் ராகுவும் இப்பொழுது சேர்ந்திருக்கிறார்கள், மனது முழுக்க பரபரப்பு, அப்படிப்பட்ட நாள். கணவன் மனைவி உறவில் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். உப்புமா கிண்டி வையடின்னு ஒய்ஃப்ட சொன்னீங்கன்னா பக்குவம் என்ன சொல்லுடான்னு கேட்பாங்க மனைவி. மனைவியை மதித்து வார்த்தையை பதமாக பயன்படுத்த வேண்டிய நாள். நீங்கள் டீ போட்டு பேசுனீங்கன்னா அவங்க டா போட்டு பேசுவாங்க, அப்படி ஆகிடும். அதனால கனிவான மரியாதை கொடுக்க வேண்டிய நாள். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கொஞ்சம் கோபத்தோடு இன்னைக்கு செயல்படுவாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தால் வெற்றிகள் தேடி. கன்னி பெண்களுக்கு கல்யாண விஷயங்கள் கூடி வரக்கூடிய நாள். இந்த நாளிலே இளைஞர்கள் அலுவலக விஷயங்களிலே புதிய தெம்புடன் பணியாற்றி பலருடைய பாராட்டுதலையும் பெறுவீர்கள். அற்புதமான நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஓயாத சிந்தனை. இந்த சிந்தனை கடந்த காலத்தை பற்றியதாகவும் இருக்கும், இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை பற்றியதாகவும் இருக்கும். இப்போ உங்களுடைய அயன சயன சுகஸ்தானம் வலுத்திருச்சு. அப்படி இருக்கிறதுனால ஊர் விட்டு ஊர் போவது, நாடு விட்டு நாடு போவது போன்ற சிந்தனைகள் தோன்றும். சிலருக்கு பிபி தொந்தரவுகள் இன்னைக்கு இருக்கலாம். அதையும் தாண்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி, உடல்நலம் என்ன செய்யும், மனசெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும்போது அப்படி நல்ல சூழல் நிலவும். இப்பொழுது உங்களுடைய மூன்றாவது ஸ்தானத்திலே புதன் பகவான் இருக்கிறார். அவர் அளவு கடந்த காரிய வெற்றிகளை தரப்போகிறார். அக்கம் பக்கத்து வீட்டாரோடு நெருக்கத்தை உங்களுக்கு தரப்போகிறார். யாரோடெல்லாம் பகைமைகள் இருந்ததோ அந்த பகைமைகளை விலக்கப் போகிறார். பெண்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்ப்பதனாலே உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய மாமியார் மெச்சுவார், நாத்தனார் மெச்சுவார். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. கன்னியா ராசி அன்பர்களே, புதன் பகவான் உங்களுடைய ராசியாதிபதி, தனஸ்தானத்திலே சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய மதன யோகம், மன்மத யோகம் இப்பொழுது கன்னியா ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த காலகட்டத்திலே ரொம்ப நாளாக இந்த கல்யாணம் கல்யாணம்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்த இளைஞர்கள், சார் அதுக்குரிய வயது வந்துருச்சு, எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க, எப்போ சார் எனக்கு கல்யாணம் என்று ஜாதகத்தை நீட்டக்கூடிய கன்னியா ராசி அன்பர்களுக்கு திருமண காலம் கனிந்து விட்ட நாள் இந்த நாள். உங்களுடைய லாபஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு தொட்டதெல்லாம் வெற்றி, மனமெல்லாம் மகிழ்ச்சி. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷன், பெண்களுக்கு வீட்டில் நீங்கள் வச்சது தான் சட்டம், அப்படி அற்புதமான நாள். மனம் மகிழ்ந்திருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, என்ன ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். உங்களுடைய ராசியில சுக்கிரனும் புதனும், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதனின் சாரத்திலே இன்னைக்கு சந்திரன், ஆகவே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்ட்ரா பண்ணலாமா, தாராளமாக பண்ணுங்க, இந்த நாள் அதற்கு ஒத்துழைக்கிறது.
இந்த நாளிலே நல்ல தன செழிப்பு உண்டு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் சொல்ல வள்ளலாருடைய நாள். யாராவது ஏழைகளுக்கு இன்றைக்கு உதவுங்கள், நீங்கள் வாழ்வாங்கு வாழ முடியும். பிசினஸ் மேனுக்கு உயர்வான நாள், பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசி என்பர்களே, கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான திருநாள். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லையே என்று ஏங்கி தவித்த திருமண பருவம் கடந்தவர்களுக்கும் திருமணம் கூடி வரக்கூடிய அஸ்திவாரமிடக்கூடிய திருமண முயற்சிக்கு அஸ்திவாரமிடக்கூடிய பொன்னான நாள். வியாபாரிகள் நிறைய ஸ்டாக் வாங்கி வைப்பீங்க, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த நாள் அசத்தலான நாள். தனுசு ராசி என்பர்களே, காலம் நேரம் கடக்கட்டும், அதையும் தாண்டி உற்சாகமான உங்களுடைய சிந்தனை உங்களை உயர்த்தும். நாள் என் செய்யும், கோள் என் செய்யும் என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள் கடுமையாக உழைக்கணும். வேலையில் மாற்றம் வரும், ஏற்றுக்கிடுங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிரமங்கள் இருந்துச்சுன்னா பொறுத்துக்கிட்டு போங்க. யாரையும் எதற்கும் எதிர்த்து பேசாதீர்கள். அலுவலகத்தில் உயரதிகாரி இன்னைக்கு ஒரு பணியை கொடுத்தா நீ யாருடா எனக்கு கொடுக்கறதுக்குன்னு கேட்காதீங்க. இந்த நாள் சந்திராஷ்டமம், இந்த ராசியை சேர்ந்த அனைவரும் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாளிலே பாக்கியஸ்தானத்தில் சூரியன், பத்தாம் இடத்திலே புதன் சுக்கிரன், உங்களுடைய களத்திர ஸ்தானத்திலே சந்திரன், அற்புதமான நாள். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நாள். நீங்கள் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் வியாபாரியாக இருந்தாலும் இப்பொழுது வெளிநாட்டு தகவலை நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அது நல்ல முறையிலே இன்று கூடி வரும். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் புதிய வேலையை எதிர்பார்த்தால் நல்ல வேலை இன்று அமையும். பெண் தொழில் முனைவோர்கள் ஏற்றம் பெறும் நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, ஆறாம் இடத்துல இன்னைக்கு சந்திரன் அப்படி இருப்பது என்பது உங்களுக்கு நோய் நொடி தொந்தரவு மாதிரி காட்டும். உடல் அசதியாக இருக்கும், ஆனால் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாளிலே அரசு பதவியிலே இருப்பவர்கள் அரசியல்வாதிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். இந்த நாளிலே செல்வ செழிப்பு பெருகும். தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்கிறார். தன செழிப்பு மிக்க நாள். பெண்களுக்கு குடும்பத்து உறவுகள் இனிக்கும் நாள். உங்களுடைய கனவுகள் பூர்த்தியாகும் நாள். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இதமான அலுவலக சூழல்கள் அமையும் நாள். பிஸ்னஸ் மேனுக்கு மெல்ல மெல்ல பிரச்சனைகள் விலகும் நாள். மீனராசி அன்பர்களே, எவ்வளவு சிரமங்க எவ்வளவு கஷ்டங்கள் கடந்த காலத்திலே அனுபவித்தீர்கள், அத்தனை பிரச்சனையும் இன்னைக்கு விலக போகுது. இது நல்ல நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திரன், குரு பகவான் உங்களை பார்க்கிறார். தன செழிப்பு, பிரிந்திருந்த உறவுகள் பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து இறையும். அற்புத நாள். வாழ்க்கையில், பிஸ்னஸ்ல, குடும்பத்தில், கல்வியிலே எல்லா வகையிலும் வெற்றிகளை பெறும் திருநாள். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, தினபலன் நிகழ்ச்சியிலே நாளை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.